ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மேட்டூர் செந்தில். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேட்டூரில் இருந்து பவானி போகிற வழியில் சித்தார் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேட்டூர் டு மேட்டூர்லேருந்து இது வந்து பவானி போகிற மெயின் ரோடு. இது இங்கே வந்து கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வர்ஷினி பெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக வந்து பெட்டெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவரை பார்க்க தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். வணக்கங்கண்ணா. நம்ம என் பேர் கண்ணங்கண்ணா. நம்ம கடையோடு பார்த்தீங்கன்னா வர்ஷினி பெட் ஹவுஸுங்க தான். வர்ஷினி பெட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து சரியாக 10வது கிலோமீட்டரில் நம்ம கடை இருக்குங்கண்ணா. இங்கே முழுக்க முழுக்க ஒரிஜினல் ஆர்கானிக்கில் இலவமஞ்சன் மட்டும் தான் பெட்டு தயார் பண்ணுறாங்கண்ணா. 100% ஒரிஜினல் இலவஞ்சன் மட்டும் தான் பெட்டு தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்கண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்கண்ணா. 3 காருங்கண்ணா. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் திக்னஸ் வருங்க. இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோ வெயிட் வருங்கண்ணா. இதோ ரேட் பார்த்தீங்கன்னா 2800 ரூபா. இது பெட்டு ஹெவியாக தான் இருக்கும். முழுக்க முழுக்க ஒரிஜினல் இலவஞ்சன் மட்டும் தான் நாங்கள் போடுவோம்ண்ணா. வேறு எந்த பஞ்சுமே கலப்பமே கிடையாது. 100% நம்ம கடையில் பொறுத்தவரை கிடையாதுங்கண்ணா. ஆனால் குவாலிட்டி தெளிவாக இருக்கும். நம்ம 5 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. இதுக்கடுத்து நான் கொஞ்சம் ஹெவியாக வேணும், வீட்டுக்கு ஆர்டர் வேணும்னா 3 காரைகளுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் 6 இன்ச் திக்னஸ் வருங்க. இது பார்த்தீங்கன்னா 5 கிலோ வெயிட் வருங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா வருங்க. இப்போ நான் பெட்டு போகிறதையும் காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா 4 காரைகளுங்கண்ணா. இது 18 கிலோ வெயிட் வருங்க. டபுள் கட்டுங்கண்ணா. டபுள் கட்டுங்க. 4 காரைகள் வருங்கண்ணா. இது வெயிட் 18 கிலோ வெயிட் வருங்க. ஒரு பெட்டு 2 தலகாணி பட்டு சேர்த்து நம்ம டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். வெறும் 7500 ரூபாங்கண்ணா. 100% ஒரிஜினல் மஞ்சள் மூடு தாங்கண்ணா. பெருசா இருக்கு. ஆமாங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 அடிங்கண்ணா. 5 காரைகளுங்க. இது ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் திக்னஸ் வருங்கண்ணா. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 வெயிட் வரும். 10500 ரேட் வருங்கண்ணா. அதுக்கடுத்து ஆமாங்கண்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 காரைகள். எனக்கு எவிண்ணா இப்போ கிங் சைஸுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 12500 வருங்கண்ணா. வெயிட் 32 வெயிட் வரும். 7 இன்ச் திக்னஸ் வருங்க. நம்மளோட வாங்குற பெட் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்குங்கண்ணா. இப்போ எவ்வளவோ சொகுசு பெட் எல்லாம் வந்துருச்சுங்க. 2 லட்ச ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபாயிலிருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனா இளவம் மஞ்சள் பெட்டுக்கு வந்து இன்னுமே மவுஸ் இருக்கு. அது எதனால? ஆனால் அந்த இலவமஞ்சு பெட் வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தாங்கண்ணா. நம்ம வந்து காய் வந்து விவசாயிகள் நேரடி காய வேண்டியதுங்கண்ணா. ஆள் வச்சு வந்து வந்து பிரிப்புங்க. பிரித்து ஜின்னிங் மிஷின் விட்டு விதை தனியாக தண்டு தனியாக பிரித்து அது நம்ம வந்து முதல் தரமான பஞ்சு மூட்டை எடுத்து மட்டும் தான் பெட்டு தயார் பண்ணி தமிழ்நாடு சேல் பண்ணிட்டுருந்தான். அந்த இலவமஞ்சு பெட்டு பொறுத்த அளவுக்கு பேக் போய் 100% வராதுங்க. ஹீட்டும் 100% அப்சர்வ் பண்ணாதுண்ணா. துணியும் பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுவோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆர்கானிக் தான். இலவமஞ்சு அந்த கெமிக்கலே கிடையாது. 100% கிடையாதுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கூட பறந்துருக்கோம். டாக்டர் கூட இந்த இந்த இலவமஞ்சு பெட்டில் படுதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பெட்டுங்க. 4 அடி பெட்டு நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் டிச்சிங் பண்ணிடுவோம். இப்போ டேபிள் மேலே போட்டுங்க, அளவு எடுத்துருவோம். டேப் எடுத்து அளவு எடுப்போங்கண்ணா. இதுலேருந்து 45 அளந்து எடுத்துக்குவோம். அளந்து எடுத்துக்கோங்கண்ணா. எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணுங்கண்ணா. கட் பண்ணி மாடர் தனியாக கட் பண்ணிக்குவோம். 7 இன்ச் மாடர் தனியாக கட் பண்ணிக்கிங்கன்னா ஒரு மெத்தைக்கு எத்தனை சைஸ் இன்ச்சு 6 இன்ச் வேணும் 6 இன்ச், 7 இன்ச் வேணும் 7 இன்ச்சுங்க. பெட்டு மக்கே இது மேக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து காடை ஒரு லேயர் பிடிக்கணும். ஒரு லேயரை பிரிக்கணும் பாக்ஸை. நம்ம எத்தனை பாக்ஸ் வைக்கிறோமோ நல்லா வந்து உள்ளே கோடு போட்டுக்குவோம். கோடு போட்டு அதுக்கப்புறம் தான் மிஷின் டிச்சிங் கொண்டு போவாங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தா மெத்தத்துக்கு நாங்களே தான் டிச்சிங் பண்ணுறேன். சொந்த தயாரிப்பு தாங்கண்ணா. பெட்டு வீட்டில் மேக் பண்ணுறாங்க. பெட்டு நானும் போடுவேன். பார்த்தாதுக்கு ஆள் வச்சு பெட்டு போட்டுருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸ் அந்த பாக்ஸ் எப்படி வந்து கேட்டிங்க வச்சுங்க. உள்ள காடை கொடுத்துரும். லேயரான காடை. இதுவும் நல்லா ஹெவியான காடை தாங்கண்ணா. லேயர் வச்சு அடிச்சுட்டு ஒரு ஒரு பாக்ஸா இவருக்கு இந்தலாம் இந்த இந்த காடை பிடிச்சி தைக்க வேணுங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள தான் பஞ்சு நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். இந்த பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ பஞ்சு ஃபில் பண்ணுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணி நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த பெட்டு லைஃப்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு கேரண்டியே வருங்கண்ணா. ஆமாங்கண்ணா. உள்ள துணியும் ஹெவியா தான் இருக்குங்க. காடாவும் ஹெவியா தான் இருக்குங்க. ஹெவியான காடா தாங்க. தையல் பார்த்தா டபுள் தையல் இருக்குண்ணா. நாங்க தான் மிச்சம் நல்லா தைக்கிறேங்க. குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா துணி ஹெவியாக தான் இருக்குண்ணா. நம்ம வந்து பல்காக எடுத்து வச்சுக்கோம். ஒரு பார்த்தீங்கன்னா 30 கலர் 40 கலர் நம்மளுக்கு ஹெவியாக இருக்குன்னா அதுக்கு துணி எல்லாமே நம்ம ஹெவியான கிளாத் தான் போடுவோங்கண்ணா. துணியோட எம்எம் பார்த்தீங்கன்னா 400 cm திக்னஸ் வருங்கண்ணா. ஹெவியான கிளாத் தாங்க. பாருங்க, நம்ம போகிறது எல்லாமே ஹெவியான கிளாத் தான். 400 cm வருங்கண்ணா. நம்ம டிச்சிங் மட்டும் காட்டுறோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பாக்ஸ் பாக்ஸாக வருங்க. உங்கள் லேயர் இந்த லேயருக்குள்ள பஞ்சு எந்த அளவுக்கு ஃபில் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி தான் கொடுப்போங்கண்ணா. துணி பிடிச்ச கையில் வரக்கூடாதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணிக்கு பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு டைட்டு பெட்டில் ஒரு பெட் டைட்டாக தான் இருக்குண்ணா. பெட் எப்படி மேக் பண்ணுறேன்னு பாட்டுறோம். அதையும் காட்டுறோம். வாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இலவம் மஞ்சள் தான் போட்டுட்டு இருக்கிறேண்ணா. இது பார்த்தீங்கன்னா 4 காரைகளுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா வருங்க. 6 இன்ச் திக்னஸ் வரும். 18 கிலோ வெயிட் வரும். ஒரு பெட்டு 2 தலகாணி சேர்த்திங்க. இது பார்த்தீங்கன்னா 6 காரைகளுங்க. இந்த சைஸு இது 6 காரைகளுங்க. இதோட பார்த்தீங்கன்னா வெயிட் 32 கிலோ வெயிட் வருங்க. 7 இன்ச் திக்னஸ் வருங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 12500 ரூபா தாங்கண்ணா. இதுதான் இதில் ஒரிஜினல் இலவம் எல்லா பெட்லையும் போகிறது ஃபுல்லாக ஒரிஜினல் ஆர்கானிக் தாங்கண்ணா. எதை இங்கே கிழிச்சு பார்த்தாலுமே ஒரிஜினல் இலவம் மட்டும் தான் இருக்குது நம்மகிட்ட.
ஆமாங்களா, பக்கம் பக்கமா தையல் தைச்சிங்களா, பக்கமா தான் இருக்குங்கண்ணா. ஆமாங்க, ஒவ்வொரு பாக்ஸ் அந்த காடை காட்டணுமே தைச்சது. இந்த பஞ்சு இந்த பாருங்க எவ்வளோ டைட்டுனே, இந்த பாக்ஸ் விட்டு பஞ்சு எங்கேயுமே வெளியில் போகாதுங்க. சுத்தி வர காடை லாயர் கொடுத்துலாம் காடாங்கண்ணா, நம்ம தைச்சது ஸ்டிச்சிங் பார்த்தோம் இல்லைங்க, இந்த காடை வந்து வெளியில் எங்கேயுமே போகாது. இந்த லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 20 வருஷம் கேரண்டியாக வருங்கண்ணா. நீ தண்ணி போ மேக்ஸிமம் தண்ணி படாமல் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக வருங்கண்ணா, ஒரு 5 வருஷம் சேர்ந்து வருங்க. மெயினாக இந்த இளம்பஞ்சு பொறுத்த அளவுக்கு தண்ணி படக்கூடாதுங்கண்ணா, தண்ணி படாமல் வச்சுனா லைஃப் நல்லா இருக்குங்க. ஸோ அந்த இளம்பஞ்சில் ஏன் ஃபேட் பெயின் வராதுன்னு கேட்டிங்கன்னா முதுகு தண்டுவில் ஒரு நேர்கூட்டு தான் இருக்கும். அது ஏன் காட்டுற பாருங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இது பாக்ஸ் எதனால போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் லேயராக இருக்குங்க. நீ முதுகு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இந்த முதுகு இந்த முதுகு நினச்சிங்க ஒரே நேர்கோட்டு தான் முதுகு இருக்குங்கண்ணா. நீங்கள் படுக்கும்போது கொஞ்சம் கூட வளைவே இருக்காது, முதுகு எங்கேயும் அழுந்தாதுங்க, ஒரே நேர்கோட்டு தான் இருக்கும். அதனால தான் ஃபேட் பெயின் வராதுங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தலகாணி வேணுமாங்கண்ணா, எனக்கு தலகாணி மட்டும் டெலிவரி பண்ணிக்கணும். கண்டிப்பாக நான் ஒரு தலகாணி கேட்டால் கூட டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x5 வருங்கண்ணா, அகலம் 14 வரும், நீளம் 25 வருங்கண்ணா. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபாதாங்கண்ணா. அதே மாதிரி லோக்கலில் இருந்தாங்கன்னு வச்சுங்க, மேட்டூர் இப்போ இந்த மாதிரி தாரமங்கலம் இது மாதிரி இருந்தால் வீட்லேயே கூட நான் மெத்த போட்டு கொடுக்குறேங்கண்ணா. வீட்லேயே வந்து போட்டு தரேன், கண்டிப்பாக வீட்லேயே வந்து போட்டு தரேங்க. ஒரிஜினல் ஆர்கானிக் மட்டும் எல்லாம் பஞ்சே போடுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து என்ன கவர் கொடுக்குறேன் மெத்த விரிப்பு கொடுக்குறேன், நம்மளோட ஆஃபரே 100% கிடையாதுங்கண்ணா. ஆனால் பெட்டு அந்தளவு குவாலிட்டியாக இருக்குது, நம்மளை பொறுத்தளவுக்கு பெட்டு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ரெண்டு பெட்டு கேட்டால் கூட சேலம் மாவட்டம் இன்னும் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள எங்கே இருந்தாலும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னா. ஒரே நாளில் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு பெட்டு எடுத்துக்கலாங்கண்ணா. வண்டி நம்ம சொந்த வண்டி இருக்குங்கன்னா ஒரே நாள் வீட்லேயே வந்து கொடுத்துருவோம், டெலிவரி கொடுத்துருவோங்கண்ணா. அதே மாதிரி சென்னை இது மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுருவோங்கண்ணா. தோகத்துக்கு பார்த்தீங்கன்னா இளமஞ்சி பெட்டு தான் நல்லா ஃபேமஸுங்கண்ணா, நல்லாயிருக்கும். படுக்கிறதுக்கு ஃபேக் பெயின் 100% வராது, ஹீட்டும் 100% அப்சர்வ் பண்ணாதுங்கண்ணா. நீங்கள் நிம்மதியாக தூங்கணும்னா இளமஞ்சி பெட்டு தாங்கண்ணா. தீபாவளி வரப்போதுங்கண்ணா, சம்மர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ஏதோ ஒன்று கொடுங்க, நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுவுமே ஆஃபரே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரேட்டாச்சும் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கஸ்டமர் சொன்னாங்க. அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ வர தீபாவளி வரைக்கும் ஒரு தீபாவளி வரைக்கும்ங்கண்ணா தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் 8000 இருக்கிற பெட்டு 7500 கொடுக்குறேங்கண்ணா. அதே சிங்கிள் பெட்டு 5000 கொடுக்குற பெட்டு 4500 கொடுக்குறோம். அது அதே மாதிரி இந்த ஹாஸ்டல் பெட்டு பார்த்தீங்கன்னா 3200 பெட்டு வெறும் 2800 கொடுக்குறேன்னா, 6 காரைகள் 13500 பெட்டு வெறும் 12500 கொடுக்குறேண்ணா. இது தீபாவளி வரைக்கும் தான் அந்த ஆஃபருங்கண்ணா. நம்ம ஆஃபரே எதுவுமே போடுறே இல்லைங்கன்னா நீங்கள் வீடியோ கஸ்டமர் வந்து என்ன வந்து கேட்டனால ஏதோ ஒரு ஆஃபர் கொடுங்க, நல்லா சேனலுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறேன், ரேட்டாச்சும் குறைச்சி கொடுங்க கேட்டதுனால இந்த சொல்கிறேன் அந்த ஆஃபர் சொல்கிறேங்க. ஆனால் பெட்டு குவாலிட்டியாக இருக்குது நம்ம பொறுத்தளவுக்கு, நம்ம வந்து ரேட்டு குறைக்கிறோம், தரத்தை குறைச்சிரும்னு நினச்சி சத்தியமாக நினச்சி பார்த்துறாதீங்க. தரம் வந்து அதிகம் எப்படி போடுறோம் அதோட ரெண்டு கிலோ 3 எக்ஸ்ட்ரா தான் வச்சு தரத்தை மட்டும் குறைக்க மாட்டேங்கண்ணா. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க, மக்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. நன்றி, வணக்கம்.